ஆனால் மக்கள் பணத்தை பற்றி அவர் பேசுகிறாரு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் தம்பி மரியாதைக்குரிய மாண்புமிகு மாநில அமைச்சர் தம்பி உதயநிதிக்கு கேட்குறேன் நீங்கள் மக்கள் தமிழக மக்களின் வரி பணத்தை பற்றி பேசுகிறீங்க இன்றைக்கி இலாகா இல்லாத ஒரு மந்திரியை வச்சுருக்கீங்க எந்த வரி பணத்தில் அவரை நீங்கள் இலாகா இல்லாத மந்திரியாக வச்சுருக்கீங்க இங்கே தமிழகத்தில் உள்ள பல அமைச்சர்கள் வீட்டில் பெட்டி பெட்டியாக கட்டி கட்டியாக எடுத்தாங்க இது யாரோட வரிப்பணம் மக்களுக்கான பணமா இல்லைனா உங்களுக்கான பணமா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் மக்கள் வரி பணத்தை பற்றி இவ்வளோ கவலைப்படுறீங்க ஆக மக்கள் வரி பணத்தை தான் நான் சொல்கிறேன் யாருமே கொடுக்கலன்னு சொல்லலை இதில் உத்தரப்பிரதே உத்தரப்பிரதேசமாக எந்த கட்சியை சார்ந்தவர்கள்னு இதில் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது பெண்களுக்கு எதிராக குற்றம் யார் சாட்டப்பட்டாலும் குற்றம் யார் இழைத்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் நமது கருத்து அதனால் உத்தரப்பிரதேசமாக இந்த கட்சியாக இந்த எம்எல்ஏவா இந்த எம்பியா அப்படின்னு அப்படி அப்படி கேட்குறதே என்ன கிட்டத்தட்ட தப்பு பெண்களுக்கு எதிராக யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் தான் என்பது இதை யாருமே பாதுகாக்கப் போகிறது இல்லை இந்த கராத்தே நிகழ்வில் கலந்து கொள்வது என்பது நமக்கு தற்காப்பு கலை என்பது நமது தமிழக சங்க இலக்கியத்திலேயே பேசப்பட்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு கலையை ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்ததை போல சொல்வது என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது இது இந்த கலை தமிழகத்திலிருந்து பிறந்திருக்கிறது ஆக அதை மாறுபட்டு அதை மேம்படுத்தி இருக்கலாம் மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் ஆக அதை பாலமுருகன் என்ற தம்பி இந்த கலையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதும் பத்து கோடி பேர் இந்த கலையை கற்று வருகிறார்கள் நான் எப்பொழுமே வைக்கும் கோரிக்கை பள்ளிகளில் இந்த தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த தற்காப்பு கலையை அவர்கள் பயிற்சி பெற்று கொள்ளும் பொழுது அவர்கள் இன்னும் மிகவும் துணிச்சலாக வெளி இடங்களில் பயணிப்பதை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்பது எனது கருத்து ஆக இந்த தற்காப்பு கலை அனைத்து பள்ளிகளையும் புதுவையில் பார்த்தீங்கன்னா சிலம்பம் ஏறக்குறைய எல்லா குழந்தைகளுக்கும் அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக அதனால் நீங்கள் எல்லோருமே தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் பள்ளிகளில் கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து